ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இமல்கே பேசுகிறேன். நம்ம பப்ஜி குளோபல் அடி கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ் மேலே ஆகுது. நம்ம இத்தினால் வந்து விபிஎன் யூஸ் பண்ணாலும் அந்த எம்எஸ் ப்ராப்ளம்னால அந்த அதுவும் இன்ஸ்டால் பண்ணுறது இல்லை. இப்போ விபிஎனே இல்லாமல் அந்த பப்ஜி குளோபல் ரீஇன்ஸ்டால் பண்ணி அது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி விளாட்றதை நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கடையில் முடிகிற வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி இது இன்ஸ்டால் பண்ணி விளாட்லான்ட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணுங்கோ. நான் ஏற்கனவே அந்த வெப்சைட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். அது நீங்கள் இப்போ ரீலோட் பண்ணால் மட்டும் பாருங்கோ, அது வந்து நம்மளுக்கு அந்த பேஜை வந்து காமிக்காது. டவுன்லோட் பண்ண இந்த சைட் கான்ட் பி ரீச் நவ். அந்த சைட்டுக்குள்ளே போகிற வரையும் நம்ம என்ன பண்ணோம்னா விபிஎன் மட்டும் ஆன் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு விபிஎன் நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஹாட்ஸ்பாட் ஷீல் விபிஎன் போட்டு யூஎஸில் வச்சிடுறேன். இப்போ நம்ம யூஎஸில் வச்சுட்டு ஆன் பண்ணிடுறேன். அந்த வெப்சைட் வந்து யூஎஸ் பப்ஜியோடது. அந்த லிங்க்கு வந்து யூஎஸ் பப்ஜி லிங்க்கு. அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நேராக வந்து அந்த வெப்சைட்டுக்கு போயிடலாம். நீங்கள் விபிஎன் ஆன் பண்ணிவிட்டு திரும்பியும் அந்த குரோமில் இப்போ நான் விபிஎன் ஆன் பண்ணிட்டேன். கனெக்டிங் வருது, இப்போது கனெக்டட் ஆகிடுச்சு. இப்போ நான் குரோமில் போகிறேன். இப்போ அதே போகிற நான் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். அந்த ரீஃப்ரெஷ் கொடுத்தோன்னே அந்த பேஜ் வந்துச்சு. மேலே பர்ச்சேஸ் அந்த மேல் பர்ச்சேஸ் டவுன்லோடுக்குது, அந்த ஏபிகே டவுன்லோடுக்குது. இது ஓன்லி ஃபார் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் தான். 610 MB. இப்போ நீங்கள் டவுன்லோடு கொடுத்தாவே அதை டவுன்லோடு ஆகிறதுக்கு ஆப்ஷன் கேட்கும். அந்த டவுன்லோடு கொடுத்தோன்னே நீங்கள் விபிஎன் ஆஃப் பண்ணிடலாம். விபிஎன் அதுக்கு மேலே நம்மளுக்கு அவசியம் இல்லை. அந்த ஏபிகே ஃபைல் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போது நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணாவே இன்ஸ்டால் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா வைக்கும். நான் ஏற்கனவே இது டெமோலாம் பார்த்துட்டு இது கன்ஃபார்மாக நான் இதாவதுனால தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இன்ஸ்டால் வந்துடும். அதெல்லாம் உங்களோட யூசி, உங்களோட எல்லா இதுவுமே எதுவுமே போகாமல் எல்லாமே அதில் வந்துருச்சு. எனக்கும் அப்படியே ஏ டு இசட் காமிச்சிச்சு. இப்போ பாரு இன்ஸ்டால் வந்துச்சு. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ பாருங்கோ, நான் டைரெக்டாக வந்து விபிஎனுக்குள்ளே போ. விபிஎன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் பாரு. விபிஎனை பாரு டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நேராக நான் வந்து கேமுக்கே போயிடுவேன். இதோ பாரு கனெக்ட் வந்துச்சு. இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நேராக நான் கேம் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். இது வந்து ஐஃபோனும் ஐஃபோனில் வந்து ஒன்றும் வரல. ஓன்லி ஃபார் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும் யூஎஸ் வெப்சைட் லிங்க்கில் இவங்க வந்து ஒரு ஏபிகே ஃபைல் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு உங்களோட குளோபல் வந்து விளாட்லாம். விபிஎனே அவசரம் இல்லாமல் விளாட்லாம். எம்எஸ் கூட நம்மளுக்கு க்ரீனில் தான் வருது. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய பழைய அக்கௌண்ட்டு. பாருங்கள், என்னோடய ஆர்பி ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் அப்படியே இருக்குது. என்னோடய யூசி வந்து 763, அப்புறம் ஏஜி கேஷு 7337, எல்லாமே அப்படியே இருக்குது. எதுவுமே சேஞ்ச் ஆகலை. உங்களுக்கு எம்எஸும் காமிக்கிறேன். இப்போ எம்எஸும் அந்த செட்டிங்ஸில் போனாவே இருக்கும். அந்த இன்வெர்டரி பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இல்லை, அந்த ஆரோ மார்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் மேலே வந்து செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். கீழே போய் பார்த்தீங்கன்னா ஏசியா சர்வர் 80 MS. நான் கேம் எல்லாம் நல்லாயிருக்கு. இதே மாதிரி வந்து நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கின்னு உங்களோட பழைய குளோபல் அக்கௌண்ட் வந்து நம்ம எடுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் தி வாட்சிங் காய்ஸ். தேங்க்யூ.